பண்டைய காலம், மன்னராட்சி காலங்களில் ஒவ்வொரு அரசனுக்கு பின்னாலும் ஒவ்வொரு வரலாறு இருக்கும். அந்த வரலாற்றின் ஒரு பகுதியாக ராஜாவின் வெற்றிக்காகவும் அரண்மனையை அலங்கரிக்கவும் அந்த புறத்தில் அரசனை மகிழ்விக்கவும் போரின் முன்பு பலி கொடுக்கவும் பயன்படுத்தப்பட்டவர்கள்தான் மாடத்தில் வாழ்ந்த அந்த புறத்து பெண்கள். தனது ராஜ்யத்தில் எவ்வளவு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை விட அந்த புறத்தில் எத்தனை அழகான பெண்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் ராஜ்யத்தின் சிறப்பாக பார்க்கப்பட்ட காலம் அது. ராணியை கூட எளிதில் கண்டுவிடலாம், ஆனால் அந்த புறத்து பெண்களை மற்றவர்கள் பார்ப்பதென்பது முடியாத காரியமாகவே இருந்து வந்தது. அன்று நாட்டை பிடிப்பதற்காகவோ பொருட்களை அபகரிப்பதற்காகவோ தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காகவோ குல பெருமையை காப்பதற்காகவோ சண்டை போட்டதை விட அந்த புறத்து பெண்களுக்காக பல சண்டைகள் நடந்துள்ளன. பல போர்களில் பிணங்களின் மீது நடப்படும் வெற்றி கொடிகள் அனைத்தும் அந்த புறத்து பெண்களை கவர்ந்து செல்வதற்காகவே நடந்தேறி உள்ளன. வெற்றி பெற்ற பல அரசர்கள் இங்கிருந்த அந்த புறத்து பெண்களை கவர்ந்து சென்றனர். தனது நாட்டிலே வாழ ஆசைப்பட்டு பல பெண்கள் போகும் வழியில் அவர்களிடமிருந்து தப்பித்து சென்றார்கள். காலங்கள் உருண்டோடிவிட்டன. மன்னராட்சி மறைந்து விட்டது, மக்களாட்சி மலர்ந்து விட்டது. ஆளும் வர்க்கங்களின் கைகள் ஓங்கப்பட்டு ஏழை வர்க்கம் கோழை வர்க்கமாகி அடிமை வர்க்கமாக அரசியல்வாதிகளுக்கும் பண முதலைகளுக்கும் பயந்தே வாழ வேண்டிய காலம் இது. இப்பொழுதும் ரோட்டில் நின்று கூப்பிடும் அளவுக்கு விபச்சாரம் அதிகமாகிவிட்டது. ஆனால் அன்று தப்பித்து சென்ற அந்த புறத்து வம்சவழி பெண்களை தேடி இன்றும் ஒரு கூட்டம் அலைந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் சிலர் அந்த பெண்களை கண்டுபிடித்து விட்டனர். எதற்காக? அந்த பெண்களிடம் உறவு வைத்துக் கொள்ள. செம்ம அழகா இருக்காடா, இங்க தண்டை பாக்குறா, சூப்பரா. டேய், நம்மள பாத்துட்டாடா, வாடா ஓடிலாம், சீக்கிரம் சீக்கிரம் போடா. Thank you.
அப்பாடா, இப்பதாண்டா உயிரே வந்துச்சு. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. Thank you.
ஆணையில வந்தவனும் ஆறு குதிரையில வந்தவனும் நமக்கு அடிமையா இருந்த காலத்துல நாமெல்லாம் அடுப்படிக்கு போவோமா? மகாராணி வாழ்க்கை அது. சும்மா புலம்பாதமா, ஏன் அந்த மகாராணி வாழ்க்கைய இப்ப வாழ வேண்டியதானே? சும்மா பழைய கதையை பேசிக்கிட்டு சாதாரண பொண்ணு வாழ்ற வாழ்க்கைய கூட நம்மளால வாழ முடியல. அத்தனை ஆம்பளையும் வெக்கம் இல்லாம பாத்துட்டு போறானுங்க. வெக்கம் கெட்டவனுங்க. ஒருத்தர் வப்பாட்டிய வச்சுக்கிறேங்கிறான், தாலி தர ஒரு பையனுக்கும் துப்பு இல்ல. நம்ம பொறப்பு அப்படி சாமிக்கு பலி கொடுக்கற வாழ்க்கை இது. பலி கொடுக்கற பூசாரியா இருந்துகிட்டு அத நீ சொல்லாதமா. உண்மை தெரியாம பேசாதமா. தொட்டா பாவம், பார்த்தா தோஷம், சபிச்சா மரணம்னு நினைக்கும் போது எவனா இருந்தாலும் பயம் இருக்கதான் செய்யும். அதையடா கேக்குற, ஏன் உங்க அப்பா மாமா கிட்ட கொளுத்தி வச்சிட்டாரா என்ன? கொளுத்தி வைக்கணும் மெழுகுவத்தியாடா, இது லவ் பிரச்சனைடா. என்ன லவ்வா? ஆமாண்டா, இது ஒரு கள்ளக்காதல் மேட்ரு. அதுக்குன்னு ஊர் விட்டு ஊர் வந்தாடா. அதனால நானும் லவ் பண்ணு முடிவு பண்ணா. அந்த புள்ள இந்த வழியா தான் வரும்னு நினைக்கிறேன். பாக்கலாம். சரிடா, ஊருக்குள்ள எனக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்குடா, அதை மறந்துடாத. தெரியும்டா, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணுடா, கடைசியில என்ன தேவடு காக்க விட்டியடா. ஃப்ரெண்டானா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். என்ன தேவடு காக்க விட்டான? ஹலோ, என்னங்க உங்களுக்கு தாங்க ஒரு வாரமா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன்.
திரும்பி பார்க்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் பின்னாடியே வரீங்க? ஏன் பின்னாடி சுத்துனீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் தான் பிடிக்க போகுது. போலீஸ் பிடிப்பாங்கன்றதை தவிர வேற எதுவும் பேச மாட்டீங்களா? போடா லூசு பைத்தியக்காரா அப்படின்னு ஏதாவது திட்டாது போங்க. எங்க ஹலோ, உங்களை தாங்க. என்னங்க, திரும்பி பார்க்கவே மாட்டீங்களா? ஹலோ ஹலோ, எங்க எங்க பாத்துங்க, எங்க என்னங்க ஆச்சு, பிரேக் பிடிக்கலையா? தேங்க்ஸ்ங்க, பெடல் சரியா மிதிக்கல, ஹேண்டில் வேற விழுந்துருச்சு. நான் வேணா பெடல் சரி பண்ணி தட்டுமாங்க. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப வந்து பேசுனீங்களே, நான் வரேன். ஆ சரிங்க, பாத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். எங்க உங்க பேரை சொல்லிட்டு போங்களேன். கட்டாயமா சொல்லணுமா? சொன்னா நல்லா இருக்குங்க. மணிமேகலை, 9th பி கவர்மெண்ட் ஸ்கூல். எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் சிவா, நீ பெரிய ஆளு தான்டா, ஒரே வார்த்தை மடக்கிட்டியடா. எல்லாரையும் காப்பாத்து, எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. ஏண்டா மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம். சொல்றா. நீ காலேஜ் படிக்கிறப்ப உன்னை எத்தனையோ பொண்ணுங்க லவ் பண்ணுச்சு, அப்பெல்லாம் லவ் பண்ண மாட்டேன்ட்ட. இப்ப ஸ்கூல் பொண்ணு பின்னாடி ஏண்டா அப்படி சுத்திட்டு அலையிற? என்ன லவ் பண்ணவங்களா இப்ப கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோட செட்டில் ஆயிருப்பாங்கடா. இப்போ ஸ்கூல் படிக்கிற பொண்ண கரெக்ட் பண்ணி வச்சுக்கோ. ஏன், நாளைக்கு நம்ம 2 வருஷம் கழிச்சு வேலைக்கு போறதுக்கும் அது படிச்சு முடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும்டா. அதுக்கு தான் எப்படி ஐடியா? டேய் சரியான ஐடியா மச்சி, இதெல்லாம் யாரா சொல்லி கொடுக்குறாங்க? நம்ம ஸ்கூல் டீச்சர். ஓ டேய், இதெல்லாம் ஸ்கூல் டீச்சரை சொல்லி தருவாங்க, தானா வரணும்டா. ஓ அப்படியா, இது கூடவாடா தெரியாது. இதில் மெல்ல மூட மௌனத்தான், இதயம் என்னில்
கொள்ளு பாட்டி சிதம்பரத்துல நடனம் ஆடுறத பாக்க மண்டபமே நிறைஞ்சு நிக்குமா. பதினெட்டு பட்டி கிராமமும் வந்திருக்குமே, அந்த திருவிழாலயமா? அதே திருவிழா தான். அங்க ஜனக்கூட்டம் நிறைய இருக்கும்ல, அத பாக்க கண் கோடி வேணும். நம்ம கொள்ளு பாட்டியும் கடத்திட்டாங்களா? அவங்க மேல நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. யாரு ஆசைப்பட்டா என்ன? திரும்ப நம்ம கொள்ளு பாட்டி ஆசைப்பட்டாங்களா கல்யாணம் முடிக்கிறதுக்கு? இல்லடா, அவங்க மேலதான் எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. தேவதாஸ் காதலாமா? என்ன ஒரு வார்த்தை? ஐயோ, ஐ லவ் யூ. அழகா சிரிக்கிறீங்க. நீயும் அழகா சிரிக்கிற. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோமா? இந்த வாத்து கூட்டத்தை பாத்தியா, எவ்வளவு அழகா இருக்குல்ல. உன்னோட சிரிப்புக்கு முன்னாடி இதெல்லாம் அழகே இல்லை தெரியுமா? அங்க பாத்தியா? சும்மா போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு உன்ன மட்டும்தான் பிடிக்கும். ஆமா, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சாக்லேட் பிடிக்கும், அதிரசம் பிடிக்கும், கடலை உருண்டை பிடிக்கும். இதெல்லாம் வாங்கி தருவீங்களா? வீடே நகர்னு கேட்காம அதிரசம் தானே கேக்குற? கண்டிப்பா வாங்கி தரேன். ரொம்ப நாள் என்ன காக்க வச்சிடாத. என்ன பதில சொல்லாம போற? அவளோட சம்மதம் இல்லாம அவளை தொட்டா அவ சாபம் பலிக்கும்னு பயமூர்த்தி வச்சிருக்காங்களே. எடுக்கவே மாட்டேங்கறா. ஒருவேளை புருஷன் கூட இருப்பானோ? ஹாய் மச்சான். ஹாய்டா, என்னடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அந்த புடவை ஓகே சொல்லிடுச்சுடா. எப்படிடா? ஒரு நாள் சைக்கிள்ல கீழே விழுந்துருச்சு ஹெல்ப் பண்ண, அப்புறம் என்ன ஒரு நாள் ஒரு சாக்லேட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதான் ஓகே சொல்லிடுச்சு. என்ன மச்சான், கொஞ்சம் காசா செலவாகுது. எதுக்குடா?
ஆமா, இந்த பிஸ்கட் பாக்கெட், சிப்ஸ், இந்த பப்ஸ் எல்லாம் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? ஓ, நீ அப்படி வரியா? அப்படி வரேன். அப்படி கொடுத்தா ஓகே. மச்சான், எனக்கு குவாட்டர்டா மறந்துடாத. தெரியலையே, சாக வந்தவனா இருப்பானா? தெரியல. சரி, நீ வீட்டுக்கு போ. உசுறு இருந்தா வேலைக்கு வச்சுக்கோ. மா, ஊரு ஆந்திரா பக்கம் ஒண்ணு, முத்துப்பட்டு கிராமம்மா. நானும் மிலிட்ரியிலோ இருந்தேன். எனக்கு ரெண்டு பசங்கம்மா. அவங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டு என்ன வெளியில துரத்திட்டாங்கம்மா. நான் பாரியா இருந்தும் 2 வருஷமாச்சு. வாழை பிடிக்காம சாக துணிஞ்சிட்டேன். நேனு கல்லு திருச்சி சூசினப்படு தேவுள்ளா வச்சுன்னு காப்பாடாரம்மா. நேனு சாகர காலம் வரை இக்கண்ணே உண்டேஸ்தான் தாய். பார்வை தப்பா இருக்க கூடாது. சரிம்மா, விறகு பொறுக்கணும், காய்கறி வாங்கணும், தேவையில்லாம பேசக்கூடாது. சொல்றது புரியுது இல்ல? தேவுடா ரட்சிச்சு தன்றி. எனக்கு வேண்டாமா, நீ சாப்பிடு. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்பியா? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இப்படி சாப்பிட்டு சொல்லி வளர்த்துட்டாரு. அப்படியா? சாப்பிடு சாப்பிடு. இந்தா, நீ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இல்ல இல்ல, நான் இப்பதான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடு. நீ சாப்பிடுறியா? நீ சாப்பிட்டாலே போதுமா. அப்பா ஊருக்கு போனதுனால தானே நீ என்ன தேடிட்டு வந்த? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை பாக்கணும்னு தோணுச்சு அதான். அப்ப நீ என்ன சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு புரியுது.
அம்மகாரு, நான் என்னைக்கு உனக்கு தோடு உண்டானம்மா. உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு நான் எப்போ பக்கத்துணையாக இருப்பேம்மா. நம் கடவுள் காப்பாற்றுவார்மா. தேவுடா ஈடு கொண்டல வாடா நான் தன்றி. கெளுத்தி சிரிச்சுட்டு போறா, சைனா காட்டுனா மடங்குவாளா? ஓகேவா, வாங்க வர்றா. புழுவை காட்டி சுறாவை பிடிக்கிறதுங்கிறது இதுதானா? பின்னாளுக்கு 2 ஏக்கரை எழுதி வைக்கலாம் போல இருக்க. பையன் தூங்கினதுக்கு அப்புறம் பின்வாசல் வழியா வார. எதட்டி பாடு இட்டு வச்சின தெல்ல பாடு தகின பாச செய்யற தருமி தருமி கொச்சரா. ஆமா, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, பெரியம்மா, பெரியப்பா, நிறைய பேர் இருக்காங்க. ஓ, இதுல யார உனக்கு பிடிக்கும்? உன்னை யாருக்கு பிடிக்கும்? எல்லாரையும் பிடிக்கும். சரி, இவங்களெல்லாம் விட யார பிடிக்கும்? என்ன பிடிக்குமா உனக்கு? உன்னையும் பிடிக்கும். சாக்லேட்லாம் வாங்கி தர, ஊரெல்லாம் சுத்தி காட்டு. உன்னை போய் பிடிக்காம இருக்குமா? எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலே இரு. இங்க பாத்தியா? இங்க பாத்தியா? இங்க பாரு. அதெல்லாம் விடு, இங்க பாரு என்ன இருக்குன்னு. சரி, இந்த வருஷம் நீ பாஸ் ஆயிடுவியா? நான் பாஸ் ஆயிடுவேன். கிளாஸ் ஃபர்ஸ்ட் நான் தான், தெரியுமா உனக்கு? ஏதாவது சாப்பிடலாமா? சரி சரி, சாப்பிடலாம். இது எல்லாமே எங்க தோட்டம் தான், பாத்தியா? எங்களுக்கும் தான் இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஏய், எப்பயாவது தான் வரேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன். யாரோ வர மாதிரி இருக்கு. எவன்டா அது? தொந்தரவு கொடுக்கவே வரானுங்க. எந்திரி எந்திரி. நீ வேணா போ, நான் அவனுங்களை பாத்துக்கிறேன். போ. நான் போறேன்பா.
உனக்கு தான், எடுத்துக்கோ எடுத்துக்கோ, தைரியமா எடுத்துக்கோ. நான் எப்ப வர? உன் மரணத்தை நீ தேடிக்காத. மைனருக்கு அந்த பொண்ணு சாபம் விட்டா தெரியுமாத்தா? அவன் என்கிட்ட வந்தான், தாயத்தை மந்திரிச்சு கொடுக்கணும் சொல்லிட்டு கைய காலை பிடிச்சி அழுதான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் பழிக்குன்னு சொல்லிட்டேன். எங்க அப்பனுக்கு சாபம் கொடுத்ததுனாலதான் துண்டு பிடிக்க நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா நாட்டம் தான் ஊருக்கே தெரியுமே. மைனர் திட்டினதுனால மந்திரிச்ச தாயத்தை கட்டிட்டு திரியறான். எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமா இருக்கியா? சரி சரி, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லையே, என்ன பண்ணலாம்? சரி, மாங்காவியாவது பறிக்கலாம். நல்ல வேலை யாரும் இல்ல. உன்னை இந்த சைக்கிள் எப்படிதான் தாங்குதோ? ஐயா, உங்களை பாக்குறதுக்கு ஆபீஸ்ல இருந்து ஆளுங்கலாம் வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லு, இப்ப வர. இந்தாங்க சார். சார், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 100 கோடி ரூபா கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனி கிடைச்சிருக்கு. நீங்கள் டேட் கொடுத்துட்டீங்கன்னா பில்டிங் ஒர்க் ஆரம்பிக்க சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை சார், நம்ம கம்பெனியோட டைஅப் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபாரின் கம்பெனி மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க சார், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். உங்களை நான் எப்பவும் சூட்டை இல்லாம பார்த்ததே கிடையாது. ஆனா இங்க சாமியார் மாதிரி இருக்கீங்க, ஏதாவது விரதமா சார்? வரோம் சார். விடிய விடிய சாமியாரா இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சம்சாரியானா நான் நினைச்சது நடக்கும்னு என் ஜாதகம் சொல்லுது. புரியலையே சார். என் சொத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு தேரும்? ஒரு 2000 கோடிக்கு மேல தாண்டும் சார். இந்த 2000 கோடியும் என்னோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா பூஜை, புனஸ்காரம், கர்ம காரியங்கள், கொலைகள் இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். அப்போதான் நம்ம எதிரிங்க நம்மளை நெருங்க மாட்டாங்க. எங்க அப்பா தாத்தா செஞ்சிட்டு இருந்தாங்க, இப்ப நான் அதை செய்யறேன். என்னடா ஐயா, வரதான் வந்திருக்கான். நான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக எதை செய்யவும் தயங்க மாட்டேன். ஓகே. நான் போயிட்டு வரேன் பாபு. சார், எக்கடோ தூரான கூச்சுன்னாவு, அக்க
கடைமா தலரா தலு ராஸ்துன்னாவு, சித்திரமைன காரடி చేస్తున్నావు, తమాష చూస్తున్నావు. సామి ఎక్కడో దూరాన కూర్చున్నావు, ఇంటి పైన నీవు ఒంటి గాడివై అందరికీ సేవలు చేయ రే ఎంత తిరగాలి. లేరు మనకు బంధువులు, లేరు తల్లి తండ్రులు, నన్ను చూసి అయ్యో పాపం. ఎక్కడో దూరాన కూర్చున్నావు, అక్కడే మా తలరాతలు రాస్తున్నావు, చిత్రమైన గారడి చేస్తున్నావు, తమాష చూస్తున్నావు. సామే అమ్మా వాంగిట్ వందటేమ్మా. తండ్రి சரியில்லையே. இன்னும் ரெண்டு நாளைக்கு பொறுத்துக்குங்க, கட்டாயம் நடக்கும், அதுல மாற்றமே கிடையாது. அவ ஒத்துக்குவா? நம்பலாமா? நம்பலாம், நான் தான் சொல்றேன்ல. நமக்குன்னு ஒரு விடுவு காலம் வந்திருக்கு, இன்னும் எத்தனை நாளைக்கு அத்துவான காட்டுல இருக்கிறது? நீ முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? உன்னோட சம்மந்தம் தான் முக்கியம். வாக்கு கொடுத்துட்டேன், என்னை நாண்டுகிட்டு நிக்க வச்சிடாத. Thank you.
அப்பவே சொன்னல்ல, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லைன்னு. சாமியா பார்த்தா அது சாமி, பார்வை தப்பானா என்ன மாதிரி ஆண்டி ஆகணும், இல்லைன்னா இந்த மைனர் மாதிரி சாக வேண்டியதுதான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெய்வத்தை நினைச்சு வாழ்ற பொண்ணு. அக்கா, காசுக்கு எல்லா பொண்ணுங்களும் பள்ளி நிற்பாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மைனர் ஒரு பாடம்க்கா. வெனை விதைக்கிறோம் வினைய தானே இருப்பா, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? நீ சொல்றதும் சரிதான். வணக்கம் அண்ணையா. மந்தை கடையா? இல்லை, ராயலசீமாவில் சிங்கம் மாதிரி இருந்தார், இங்கே வந்து எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு ஒன்றுமே புரியலையே. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி தலைமறைவாக இருக்குன்னு ஒன்றும் புரியல. உனக்கு என்ன தெரியுமாடா? ஏ, எனக்கு எதுவும் தெரியாதுடா. மாச நாளுக்குள்ள பண்ணிட்டு இருந்தவரு இப்ப இந்த மாதிரி ஆயிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சாமியார் தான். சாமியார் வர்றாரா? சாமியாரா, அவர்கிட்ட சொல்லு. அண்ணியா, அண்ணியா, சாமியார் வர்றாரு. வேலை பண்ற நேரத்திலே. நமஸ்தே சுவாமிஜி. ஆந்திராவில இருந்து கிளம்பும் போதே சொன்னாரு, இப்ப சாமியார்கிட்ட மாட்டினாரு, என்ன நடக்க போகுதோ தெரியல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், விரதம் இருக்கும் போது தண்ணியும் பொண்ணும் கூடாதுன்னு. சுவாமி, அது வந்து ரொம்ப நாளா இந்த விஷயத்துல நீ உண்மையா நடந்துக்கலன்னா உன் உடம்பு மண்ணுக்குத்தான்.
அப்படிப்பட்ட பொண்ணுங்க அவங்க. ஏதாவது கோவில் குளத்துக்கு விரதம் இருந்திருந்தாலாவது புண்ணியம் கிடைச்சிருக்கும். நீங்க சொன்ன விரதத்தால அண்ணையா மெலிஞ்சதுதான் மிச்சம். ஓ, அப்பன் பணக்காரனா இருந்தது எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இவனுக்கு கையாளா இருக்கியே, ஏன்? கண்டவளோட ஓ அப்பன் போனதுனாலதான். நமக்குள்ள சக்தி இருக்கு, அந்த சக்திய தேவையில்லாம விரயம் பண்ணா வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். அது அவனை மட்டும் இல்ல, அவன் சந்ததியையும் பாதிக்கும். வெப்பாட்டிய வச்சுக்கிட்ட எல்லாரும் பெரிய மனுஷன் ஆவறதில்ல. விபச்சாரி கிட்ட போற எவனோ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடுத்தவனுக்கு கீழே தான் இருக்கணும். ரோட்ல நின்னு கூப்பிடுறவ கூட போறவனும் அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட ஆசைய தனிச்சுக்க அலையிறவனும் அழிச்சுதான் போயிருக்காங்க. ஏன்னா தாய்ப்பாலும் இந்திரியமும் புனிதமானது. சூரிய ஒளி ஊடுருவாத சக்தி அது. அந்த புறத்து பொண்ணுங்களை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள ஒருத்திக்கு பொட்டு கட்டினாங்க. அவ காச பார்த்ததும் ஊருக்குள்ள பாதி பேர் அத தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதும் கருமங்கள் செய்யறதும் வாழ்க்கை உயர்றதுக்கு அதுக்கு உடல் சுத்தம் வேணும். மனைவியோட மட்டும் இருந்தா போதும், நம்ம சக்தி நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லாதவனுக்கு நிஜமான தாசி கிட்ட போனா வாழ்க்கை உயரும்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த வயசுல அபூர்வ சக்தி வேணும்னா இப்படி எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அப்படியே நான் பண்ணும் சுவாமி. ரெண்டு நாள் பொறு, சொன்னபடி நடக்கும். ஐயா வரதான் வந்திருக்காம். என்னடா சொல்ற, திரும்பவுமா? ஆமாங்க ஐயா, அதே பையன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அவன் அங்கேயே வெட்டி இருக்க வேண்டாமா? சாமியார் சொன்ன நாளுக்கு நீ எத்தனை நாள் இருக்கு? இன்னும் ரெண்டு நாளுங்க. கண் இமைக்க கூடாது. நான் சொன்னது புரிஞ்சதுல, பணத்தை கீழே போய் வாங்கிட்டு போட்டி. ஜோசியர் சொன்ன அந்த ஆந்திரக்காரன் யாருன்னு பாரு. மகாபாரதத்துல பீம, அர்ஜுன, நகுல, சகாதேவன், ஏன் கர்ணன் கூட சொர்க்கத்துக்கு ஆவியா தான் போனாரு. நேர்மையா இருந்த தர்மம் மட்டும்தான் நேரா சொர்க்கத்துக்கு ஆவியா போனான். இதுல இருந்து போமா, நீ சொன்ன இவங்கள யாரையுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா கிருஷ்ணனை எதிர்த்த துரியோதனன் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. போர் அடிக்கலமா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு மகாபாரத கதையெல்லாம் எங்க பிடிக்குது. போயிட்டு வரமா, பாய். சரிம்மா, பாத்து போனே. என்னம்மா, சிவாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? சிவாவா? ரெண்டு நாளா பார்க்கவே இல்லை. தோப்பிலையா?
மேகலா, மேகலா நான் எங்க இருக்கேன்? ஐயோ, என்ன காயோ? அது இருக்கட்டும், உன்னை பத்தி உனக்கு தெரியுமா? என்ன பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம், உன்னை பத்தி தெரிஞ்சா போதும். சீரியஸா பேசிட்டு இருக்க, விளையாடிட்டு இருக்க நீ? சரி ஓகே, என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்தா இதையும் சாப்பிடு. தேங்க்ஸ். இரு கொஞ்ச நேரம் இங்க பேசிட்டு போலாம். என்ன சாணத்தை பார்த்தோம் யோசிக்கிற? சிவா, இந்த சாணி மேலே படாம உங்களால இந்த மாதிரி ஓட்ட முடியுமா? யாரு, நாங்களா? இப்ப பாரு. இப்ப பாரு. சிவா வேண்டாம். போறேன். பாத்து மெதுவா இருக்கு, பாசிலாம் இருக்கும். இறங்கு, கைய கழுவிடு. இரு ஒரு நிமிஷம். இங்க பாரு. எங்க? எப்படி பண்ணிட்ட சிவா? ஏய் நீ எடுத்து கழுவு. இங்க. போதுமா? இந்த கையில எங்க? யாருங்க, என்ன வேணும்? ஊருக்குள்ள உனக்கு பொண்ணே கிடைக்கலையா? கிராமத்துல யாருமே பேசாத பொண்ணுகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? நாதாரி நாய, இனிமே அந்த பொண்ணுகிட்ட நீ பேசின உசுரோட போக மாட்டேன். பேச மாட்டாங்களா? நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னா இவன் யாரு? ஒருவேளை பொய் சொல்லிட்டாளா? நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு பொய் சொன்னதுனால சிவா நம்மள தப்பா நினைச்சிருப்பானோ? சரி நீ கிளாஸ் போயிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். பார்த்து போயிட்டு வா.
நீ அங்கெல்லாம் தங்க முடியாது, போட. கறிக்காய் வாங்கிட்டு வரேயா, வழி விடுங்க, நான் இப்ப போகணும். நீ யாரு, எங்கிருந்து வர நல்லா தெரியும், எங்கிருந்து போட. இல்ல சார், நான் அங்கே தங்கணும். சொல்லிக்கிட்டே இருக்க, நீ ஆந்திராவுக்கே ஓடி போடா. எனக்கு வீடு வாசல் இல்ல சார், நான் அங்கதான் சட்டம். தாத்தை தத்தித்தை, தாத்தை தத்தித்தை, தாத்தை தத்தித்தை, தாத்தை தத்தித்தை, தாத்தை தத்தித்தை, தாத்தை தத்தித்தை, ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர், ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர், ஒன் இப்படி டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ, ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர், ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர். இப்போ அடுத்த ஸ்டெப் போகிறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், 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 ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன். நெக்ஸ்ட் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன், ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர், 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 ஒன் ஒன் டூ டூ த்ரீ 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 ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன். போய் தண்ணி குடிச்சிட்டு வா. சந்தோஷமான விஷயம்தான், நீ பெரிய மனுஷி ஆயிட்ட.
ஆட்டமாடி தோத்தது பொய்யா, அடி நெஞ்சில் உன்னை தூக்கி சுமந்தது பொய்யா, வானவில் நிறமணி ஜொலிச்சது பொய்யா, வானேக்கமாய் காற்றில் கலைந்தது பொய்யா, பொய்யா. Thank you.
போதண்டி போதண்டி, மெதுவாமா குளிக்கும் போது கூடவா சாப்பிட்டு இருப்ப, முறுக்கு கீழே விழ போதுமா, போதண்டி மெதுவாமா போதும். அந்த காலத்துல ஒரு நாட்டில் போர் வீரர்கள் இருக்கிறத விட அந்த புறத்துல அழகான பொண்ணுங்க இருக்கிறது தான் பெருமையா நினைச்சாங்க. போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி அந்த புறத்து பெண்களோட சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க ஜெயிப்பாங்க. ஒவ்வொரு ராஜாவோட வெற்றிக்கு பின்னாலையும் நாம இருந்திருக்கோம். ஒவ்வொரு ராஜா படையெடுத்துட்டு வரும்போது முக்கியமா அவங்க கவர்ந்துட்டு போறது நம்மள மாதிரி அந்த புறத்து பொண்ணுங்களை தான். ஒரு ராஜா பதவிக்கு வரும்போது அவங்க முக்கியமா கவனிக்கிறது நம்மள மாதிரி அந்த புறத்து பொண்ணுங்களை தான். அப்படி வழி வழியா வந்ததுதான் நம்ம பரம்பரை. தெய்வத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவங்க நாம. நம்ம காலம் மாறினாலும் நம்ம வழிமுறைகளை மறக்க கூடாதுரி, மறக்கவே கூடாது செல்லம். தெரியாம நடக்கிற விஷயத்த சத்தம் போட்டு சந்தி சிரிக்க வச்சிடாத. ஏற்கனவே ஊர் தப்பா பேசுது. இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயம். ஊர் உலகத்துல நடக்காதது இங்க ஒன்னு நடக்கல, கூப்பாடு போடாத. அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் மூதேவி மாதிரி இல்லாம ஸ்ரீதேவி மாதிரி இருக்கணும். அபிராமி வரேன் சார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு. தண்ணி ஊத்தியாச்சு. தேதியும் நாழிகையும் நான் முடிவு பண்றேன். என்ன சம்மதமா? சம்மதம். வயசு 14 தான் ஆகுது. ஆமாங்க. என்ன எல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. உடல் ரீதியாவும் தயாரா இருக்கல்ல? அதுக்குதாங்க, 7 வயசுல இருந்தே பொண்ணுக்கு நொறுக்கு தண்ணியா குடுத்துட்டு வரேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதே பேக்கெட் கணக்குல வாங்கி அனுப்பிடுவேன். உடல் ரீதியாவும் தயாராயிட்டா எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. அப்பா
சாமியார் வரார். நீங்க பண்ணிருக்கிறது என்ன சாதாரண காரியமா? ஊருக்குள்ள வந்து மரட்டினா உடனே வந்து படுக்கிற பொண்ணு நினைச்சிட்டீங்களா? அவள உங்க வம்சத்துக்கே உரு தெரியாம அழிச்சிடுவாங்க. 2,000 கோடி சொத்து இருக்கிறவன் விரதம் இருந்து வீட்டுக்குள்ள போயிருக்கான். இப்ப என்ன பண்ணனும் சொல்லுங்க. அண்ணியா வேற அடிச்சிட்டாங்க. நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு வழி இருக்கு. முதல்ல உங்க துணி எல்லாத்தையும் மாத்திட்டு வாங்க. எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதாது, கட்டுப்பாடு வேணும். கழுகு பார்வை இருக்கணும் அந்த வீட்டு மேல. லட்சக்கணக்கில் பண செலவு பண்றதுனாலயோ ஆள் பலத்தை காட்டுறதுனாலயோ எதுவும் கிடைச்சிடாது. பொறுமையா இருக்கணும். முதல்ல இந்த ஊர் கலாச்சாரத்துக்கு வாங்க. பொறுமையா இருக்க சொல்லு. புரியுதா? எது சாமி? இந்த பொண்ணுங்க யாருன்னு எவனுக்கோ தெரிஞ்சிருக்கு. வீட்டு வேலைக்காரனை கொன்னு இருக்காங்க. ஊர் மைனர் செத்து போயிருக்காங்க. இந்த பொண்ணை அடையிறதுக்காக கூட இருக்கலாம். எதுக்கும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டை சுத்தி எப்போ ஒரு கண்ணு இருக்கணும் கோட்டி. நம்ம ரகசியம் வெளியில வராம பாத்துக்க கோட்டி. இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். புரிஞ்சுதா?
கடவுளே, உலகத்துல வாழக்கூடிய ஜீவராசிங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போது ஏன் கடவுளை எங்களை மட்டும் இப்படி படைச்ச? காலையில கண்ணு திறந்ததுல இருந்து மூன்று வரைக்கும் உன்னையே நினைக்கிறனே, என் குறைய கேட்க மாட்டியா? ஒவ்வொரு நாளும் நான் படக்கூடிய வேதனை என் தங்கைக்கும் வேணுமா? அர்த்தம் இல்லாத மூட நம்பிக்கையால என் வாழ்க்கை தான் பாழா போச்சு. என் தங்கச்சியாவது இந்த கொடுமையிலிருந்து காப்பாத்து. அது மட்டும் எனக்கு போதும். அது மட்டும் எனக்கு போதும். டேய், அந்த பொண்ணு அடிக்கடி சந்திக்கிற இடத்துல போய் தேடிட்டேன். ஸ்கூல்ல போய் கூட விசாரிச்சிட்டேன்டா, அவ இங்க இல்ல. டான்ஸ் டீச்சர் கிட்ட போய் கேட்டேன், அவ மிரட்டி அனுப்புறா, அவ எங்கன்னு தெரியல. எனக்கு என்னவோ அவ பெரிய பிரச்சனைல மாட்டிருக்கான்னு தோணுதுடா. ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு என் வீட்டுக்கு போல அவளை குடும்பத்தோட கூட்டிட்டு போக என்ன காரணமா இருக்கும்? சரி வா. அவ பழைய வீட்டுக்கு கூட போய் பார்த்தேன், அங்கேயும் யாரும் இல்லடா. எங்கடா இருப்பா? வண்டியில கூட்டிட்டு போனாங்க சொன்ன. இங்க பாரு மச்சான், அந்த பொண்ணை கூட்டி போன டிரைவர் கிட்ட விசாரிச்சேன், அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய இடம். டே, எவ்வளவு பெரிய பிரச்சனை பரவாயில்ல, அவன் நான் காதலிச்ச பொண்ணு, நான் பாத்துக்கிறேன், நீ வர வேண்டாம். சொன்னா கேளுடா, இத எதுக்கும் வச்சுக்க. டே, நாம தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன். அப்படில உனக்கு விட்டுற முடியாதுடா, பிரச்சனைனா ஓட சொல்றியா? என்னடா யோசிக்கிற? வேற பொண்ணா இல்ல, நல்லா யோசிச்சு பாரு. நான் முடிவு பண்ணிட்டா, கட்டினாலதான் கட்டுவேன். சரி போ, போயிட்டு வா. பரமச்சா. அந்த பொண்ண பாத்தியா? பாத்துடா. என்னடாச்சு? அவ என்ன எழுதியிருக்கன்னு பாடுறா. என்னடா பண்றது ஜெயா? அந்த பொண்ணு முழுசா நம்பியிருக்கடா. இப்ப என்ன பண்ண போற மச்சி? நாம தானே காப்பாத்தி ஆகணும். இத முதல்ல பாக்கல வை. குர்ரா, ஒன்னும் கவலைப்படாத, எது வந்தாலும் பாத்துக்கலாம். நாளைக்கு அந்த பொண்ணு வர சொல்லிருக்கடா. உனக்கு நான் இருக்கிறேன்டா, எவனா இருந்தாலும் பாத்துடணும்டா. சரி, நீ இப்ப என்ன சொல்ல வர? நம்ம ஆட்களோட போய் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து நம்ம இடத்துல வச்சு பூஜை பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். இல்ல, நம்ம இடத்துல வச்சு பூஜை பண்ணா நல்லா இருக்குமேன்னு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் சுவாமி, நீங்க இதுக்கு முன்னாடி மேஷராசிக்கு ஏதோ. நல்லா கேட்டுக்கோ, மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடம் துலாம். இது சுக்கிரனோட சொந்த வீடு. ரேவதி சாரத்துல லக்னம் இருக்க கூடாது. மீன ராசிக்கு ரேவதி நட்சத்திரம் வந்தா இல்லறம் பிரச்சனையா இருக்கும். திருவிழாவுக்கு நாள் நேரம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த பூஜைக்கும் நாள் நேரம் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுக்கு மீன ராசி, மீன லக்ன கன்னிக்கு புதன் தான் சொந்த வீடு. அப்படின்னா புதன்கிழமை முழு பௌர்ணமி வெளியே வரும்போதுதான் பூஜைய தொடங்குவாங்க. அது வரைக்கும் நாம காத்திருந்துதான் ஆகணும். மேகலா, மேகலா,
ஏன் அழுற? என்னாச்சு மேகலா? என்னாச்சுன்னு சொல்லு, சொல்லு மேகலா, உனக்கு என்னாச்சு? மேகலா அழாதம்மா, என்னாச்சுன்னு சொல்லு, அழாத. மேகலா சொல்றதுக்கு இல்ல, அழாதன்னு சொல்றேன்ல, சொல்லு என்னாச்சு. தெரியுமா நாளைக்கு கேட்டீங்கல்ல? ஆமா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டு. மேகலா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சரி சரி, கூட்டிட்டு போறேன். இல்லனா எங்க அக்கா மாதிரி என்னையோ எங்க அம்மா மாத்திடுவாங்க. அழாத மேகலா, ப்ளீஸ் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. கூட்டிட்டு போறேன், வா போலாம். ஏய் போடா, போடாங்கறா ராஸ்கல். அந்த பக்கம் பார்த்தா போடா. மேகலா, மேகலா போது, மேகலா மேகலா போது, மேகலா இந்த பூஜையை நாம சிறப்பா செய்யணும்னா சில கர்மம் எல்லாம் நாம செஞ்சுதான் ஆகணும். திருவிழாவுக்கு ஆட்ட பலி கொடுக்கிற மாதிரி நம்ம பூஜைக்கு இடைஞ்சலா இருக்கிறது யாருன்னு நாம பாக்கணும். சகுனம் பார்க்க முடிவு பண்ணிட்டா பூனைய மட்டும் இல்ல ஆளையும் கொல்லத்தான் செய்யணும். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? புரிஞ்சது சுவாமி, நீங்க சொன்னபடியே செஞ்சிடும். அவளோட அழுக்கு சளி கெட்ட நீர் கூட புனிதம். திங்கள் செவ்வாய கொண்டு பொன் புதன் பிறக்கும், அதனால சனீஸ்வரன் விலகி லட்சுமி தேவி குடியிருப்பா. நினைச்ச காரியம் சரியா நடக்கும்னு கட்டம் சொல்லுது. முழு பௌர்ணமி 7 மணிக்கு பூஜையை வச்சுக்கலாம். சரியா? அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருங்க. சரி. அபிராம் இங்க வா. மதுரைக்கு பக்கத்துல 40 ஏக்கராவும் ஒரு பங்களா வீடும், பேங்க்ல 50 லட்சம் பணம். இதுக்கு மேல யாரு உங்களுக்கு செய்ய போறா? ஐயாவை சந்தோஷப்படுத்த உன் மூத்த பொண்ண ஆட சொல்லு. அவருக்கு பிடிச்சிருந்தா வெச்சுப்பாரு. என்ன சொல்ற? சாமி சொல்லி மறுவார்த்தை இருக்கா? அப்படியே செஞ்சிடறேங்க.
கோட்டி, யார் அந்த பசங்க? சீக்கிரமா முடிச்சிரு, வெளியே தெரியாம பாத்துக்க. மனசுல வச்சுக்கோ, அவன் பூ பறிக்கிறதுக்கு முன்னாடி நீ அந்த பூவை பறிச்சிடு. சாவுக்கு சமமான விஷயம், சாவ நேர்ல பார்த்து வெற்றியோட வா. நல்லது. மஞ்சத்துன்னு விரிச்சு பூ போடு. இந்த பூஜை சிறப்பா நடந்துச்சான்னு அப்பதான் தெரியும். கோடி ரூபாய் செலவு பண்ணது வீணா போயிடக்கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதில்ல? மலை வந்து வீழும் நேரத்தில் காற்று மேகத்தை கலைக்குதடி. சுதானே
உயிருக்குயிர காதலிக்கிற மேகலா, இந்த வாழ்க்கை நாம வாழ வேண்டியது. முட்டாள்களோட மூட நம்பிக்கைக்கு நீயும் பலியாடாத. என்னால் உன்னை காப்பாற்ற முடியாம போனா நரம்பு சத்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்க உன் உடம்புல சந்தனத்தோட அரளிக்காயும் கலந்து தேய்ச்சி உன்னை நீயே காப்பாத்திக்க. இப்படிக்கு சிவா. Oh!
Thank you.